ஹலோ மக்களே, வணக்கம். மனசாட்சி, நாம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எ வெரி ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ ஆல். 2024 வெல்கம்ஸ் யூ. உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறது இந்த வருடம். இந்த வருடத்துலேருந்து எல்லாருக்குமே அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கும். பாசிட்டிவ் மைண்டாக இருங்க. யார் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க. யார் உங்களை நெகட்டிவாக பேசினாலும் எதுவும் கண்டுக்காதீங்க. அப்படியே உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச நல்லதை இந்த உலக மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். ரொம்பலாம் நான் பேச மாட்டேன்னா படத்துக்கு போவோம். இன்றைக்கி வந்து நம்ம தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக். நேற்று ஃபர்ஸ்ட் லுக் வந்தது, டைட்டிலே பெருசாக இருக்குல்ல, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், கோட். பரவாயில்ல, கிரிக்கெட்டோட கோட்டு வந்து நம்ம விராட் கோலி. தமிழ் சினிமாவோட கோட் நம்ம தளபதி தான். அவருக்கு ஏற்ற டைட்டில் தான், அவருக்கு பொருத்தமான டைட்டில் தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமே இல்லை. இன்னும் டைட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தேவை தூக்கிட்டு ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஸோ கோட் கரெக்டாக தான் இருக்குது. நேற்று ஃபர்ஸ்ட் லுக் வந்துது, இதுலேயும் டபுள் ஆக்ஷன் விஜய் தான். பார்த்தாலே தெரியுது, அப்பா விஜய் பையன் விஜய் டபுள் ஆக்ஷனு. பார்த்தாலே தெரியுது, இப்படி ஒரு மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரெண்டு பேர் தம்ஸ் அப் போடுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ, நம்ம வெங்கட் பிரபு அண்ணா கூட மிகப்பெரிய படமாக இருக்க ஒரு கரியரில் இந்த படம். ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம், பிகில் தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படமும் தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக செகண்ட் லுக் வந்தது, அதோட லுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. டைம் மிஷினில் போயிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குது செகண்ட் லுக்கு. அது வேறு லெவலில் இருக்குது செகண்ட் லுக்கு. செகண்ட் லுக் வந்து டைம் மிஷினில் போயிட்டு சண்டை போடுற மாதிரி வருது, வேறு லெவலில் இருக்குது. பாருங்களேன் அது வர மாட்டேங்குது செகண்ட் லுக் வந்து அதே மாதிரி தான் டைம் மிஷினில் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்பா விஜய் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ஒன்று போட்டுட்டு ஒரு சாதா பிஸ்டல் வச்சிருக்காரு. பையன் விஜய் வந்து ஒரு AK-47 மாதிரி மிஷின் கன்னு. நேற்று விட்ட லுக்கோட இந்த லுக்கு தரமாக இருக்குது. நியூ இயர் சம்பவம் தரமாக இருக்குது இந்த லுக்கு தான். எஸ், சரியாக இருக்குது இந்த லுக்கு தான். ஆக்சுவலாக இந்த படம் என்ன கான்செப்ட்னா, இது ஒரு பயோபிக் மூவி மாதிரி தான் தெரியுது. பார்த்தாங்க, இது டிஎம் காப்பர்னு ஒரு பைலட்டோட கதை தான் இது. டிஎம் காப்பருங்கிற ஒரு பைலட்டு, அவர் வந்து ஒரு அவர் ஸ்டோரி என்னன்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய கொள்ளைக்காரனுங்க அந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்களாம். அந்த கொள்ளைக்காரனுங்க அடிச்சு போட்டு பணத்தெல்லாம் வந்து காப்பாற்றி அந்த பணத்தெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஃப்ளைட்டு ஏர் கிராஷ் ஆகி ஃப்ளைட்டை வெடிச்சுட்டு இவர் மறைஞ்சிடுறாரு. இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை இறந்துட்டாரான்னே ஒரு சஸ்பீஷியஸ் ஸ்டோரியாக தான் இருக்குது. அவரோட கதை தான் இது பயோபிக் மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா நிறைய வந்தது, அதனால தான் நானும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லுக்கும் நல்லா இருந்தது, செகண்ட் லுக்கும் நல்லா இருந்தது. தரந்தான் ரெண்டு லுக்குமே. ஸோ மற்றபடி வந்து மேலும் மேலும் அடுத்த அப்டேட்கள் வரும்போது, சம்மருக்கு வருது இந்த படம். சம்மருக்கு வருது, தரமாக இருக்குது. சம்மருக்கு இந்த படம் வருது. ஃபஸ்ட்டு தளபதி கையை இப்படி கொத்துக்கிறாங்க, நேற்று விட்ட லுக்கு. அதை பேராஷூட்லேருந்து அப்படியே வருது. ஃபஸ்ட்டுக்கு இங்கே அந்த டைட்டில் கார்டு விடும்போது எனக்கு என்னடா ஃப்ளைட்டு வருதுன்னு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவரோட பயோபிக் தான். ஆனால் தளபதி இருக்க பயோபிக் மூவி எதுவும் பண்ணதில்லை. இந்த பயோபிக் பண்ணால் அவருக்கு சூட் ஆகும், நல்லாயிருக்கும், மக்களுக்கு இன்னும் ரீச் அதிகமாக ஆகும். ஸோ சூரரை போட்டுற மாதிரி நம்ம சூர்யா அண்ணா பண்ணார் ஒரு பயோபிக்கு. அப்புறம் ஜெய் பீம் ஒரு பயோபிக், அட்வொகேட்டோட பயோபிக்கு. சூரரை போட்டு வந்து ஒரு ஃப்ளைட்டு ஓனர் டெக்கன் ஏர்வேஸ் அவரோட பயோபிக்கு. அதுமாதிரி தளபதியும் வெங்கட் பிரபு அண்ணா தளபதியும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டே ரேஞ்சில் காட்டணும்னு பார்க்குறாரு. இது ஒரு சயின்டிஃபிக் செகண்ட் லுக். இன்றைக்கி வரும்போது சயின்டிஃபிக் டைம் மிஷின் லூப் ஆன மாதிரி ஒரு லுக் இருந்தது. ஆனால் நேற்று ஃபஸ்ட் லுக் வந்து கரெக்டாக பைலட்லேருந்து இப்படி அடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. ரெண்டு லுக்கும் தரமாக தான் இருக்குது. ஆனால் டைட்டிலும் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஷார்ட்டாக கோட்டுன்னு வச்சிடலாம், அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும்.
ஸோ நான் டீ வைக்க டிகாட் டைட்டில் வச்சிட்டேன், டிஜிஓடி. அப்புறம் தான் பார்த்தா தே எல்லாம் தூக்கிட்டு கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாம் கோட்டு கோட்டு தான் சொல்லுவாங்க. இனிமேல் ஆடு உண்மையாகவே தமிழ் சினிமா என்னோட மிகப்பெரிய ஆடு நம்ம தளபதி தான். அவருக்கு ஏற்ற டைட்டில் தான் நல்லா தான் இருக்குது. படம் வரட்டும் பார்ப்போம், சூப்பராக இருக்குது. டைட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். மறுபடியும் விஷ் பண்ணிக்கிறேன், விஷ் யூ லாங் ஹாப்பி நியூ இயர். தரம் தரமாக இருக்குது கோட்டுடா.